சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சூளைமேட்டு பகுதியில் பழைய இரும்பு பொருட்கள் உள்ள குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடோனில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு கருதி வீடுகளில் இருந்து பொதுமக்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் உள்ள மக்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது, தற்போதைய நிலவரம் என்ன? சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சூளைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பத்மநாப நகர்ல தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. பெரும் தீ விபத்தா இருக்கு. ஏன்னாக்கா அது குடியிருப்புக்கு மத்தியில இந்த தீ விபத்து உண்டாகி இருக்கு. இந்த ஒரு குடோன், பிளாஸ்டிக் அட்டை பெட்டிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடோன்ல தான் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கு. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்பு பிரிவினர் அந்த தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இருந்தாலும் அந்த குடோன் என்பது கீழ்த்தளம் மற்றும் மேல ஒரு தளம் என இரண்டு பகுதிகளில் இந்த தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. சுமார் ஒரு 100-150 மீட்டர் தொலைவு கொண்ட ஒரு குடோனா இது அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வீடுகள் இருக்குது. தீ கொழுந்து விட்டு எரியக்கூடிய நிலையில அருகே வந்து வீடுகள்லாம் இருக்கிறதுனால பெரும் ஒரு அச்சமான சூழல் அங்கு காணப்படுது. ஏன்னா பக்கத்துல இருக்க வீடுகள்லாம் இந்த தீயால பாதிப்பு ஏற்படும்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த தீயை கட்டுப்படுத்தி அணைக்கிறதுலயே சவால் இருக்குது. மேல்புறத்துல அந்த குடோனுக்கு மேல தகர ஷீட்டுகள் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணீரை உள்ள பீச்சு அடிக்கிறதுல சிரமம் இருக்குது. முழுமையா அந்த முதல் தளத்துல இருக்கக்கூடிய தகர ஷீட்டு உள்பக்கமா அமுங்கி இருக்குது தீயால. தொடர்ந்து அந்த பகுதியில புகை மூட்டம், விண்ணை சூட அளவுக்கு புகை மூட்டம், கரும் புகை உருவாயிட்டு இருக்கு. நெருப்பு விழும்பாக அங்க உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கீழ்ப்பாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட 4 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில காவல்துறை அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் அருகே இருக்கிற வீடுகள் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் காணப்படுகிறது. சுரேஷ், தகவலுக்கு நன்றி.